வணக்கம் வெல்கம் டு பாக்யா சமையல் இன்னைக்கு நம்மளோட ரெசிபி கடாய் பன்னீர் நம்ம எப்ப பன்னீர் வாங்கினாலும் பன்னீர் பட்டர் மசாலா தாங்க செய்வோம் சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பன்னீர் செய்யும்போது இந்த கடாய் பன்னீரை ட்ரை பண்ணி பாருங்க இது சப்பாத்தி நானோட எல்லாம் சூப்பரா இருக்கும்ங்க சோ வாங்க இந்த கடாய் பன்னீர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கடாய் பன்னீர் செய்யிறதுக்கு நான் 350 கிராம் பன்னீர் எடுத்துக்கேங்க இந்த பன்னீர் பாத்தீங்கனா நான் வீட்லயே செஞ்சதுதான் இது எப்படி செய்யணும்ங்கற லிங்க நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த பன்னீரை மாரினேட் பண்ணிக்கலாம் பன்னீரை மாரினேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பன்னீரோட 1 டீஸ்பூன் உப்பு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் அதுக்கு அப்புறம் கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி லீவ்ஸ் 2 டீஸ்பூன் எண்ணெய் இப்போ இத எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம பன்னீரை நல்லா mix பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்து நம்ம கடாய் பன்னீருக்கு தேவையான ஆனியனையும் கேப்சிகமையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதல 1 கப் வெங்காயத்தை நல்லா ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கிங்க இப்போ இத சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் லேசா வதங்க ஆரம்பிச்சதும் அடுத்து 1 கப் கேப்சிகம் நல்லா ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயமும் கேப்சிகமும் லேசா வதங்கினா போதுங்க இத திரும்பவும் நம்ம கிரேவில போட்டு குக்க பண்ண போறோம் சோ இப்போ நம்ம வெங்காயமும் கேப்சிகமும் லேசா வதங்கிடுச்சு இப்போ இத நம்ம தனியா ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் அடுத்து கடாய் பன்னீருக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு நம்ம ஆனியனும் கேப்சிகமும் ஃப்ரை பண்ண அதே எண்ணெயில 1 கப் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு குக்க ஆனதும் அடுத்து 1 கப் தக்காளி எடுத்துக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே 10 முந்திரி எடுத்துக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா ஆற வெச்சு மிக்ஸில சேர்த்து இத நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் கடாய் பன்னீருக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணியாச்சுங்க அடுத்து நம்ம மாரினேட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் யூசுவலா வந்து பன்னீரை ஃப்ரை பண்ணாம அப்படியே செத்திப்பாங்க ஆனா லைட்டா ஃப்ரை பண்ணி சேத்தும்போது நம்மளோட கிரேவி வந்து இன்னும் நல்லா இருக்கும்ங்க இப்போ panல 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம மாரினேட் பண்ணிருக்க பன்னீரை அதல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் panல 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் லேசா உருகி வர ஆரம்பிச்சதும் நம்ம மாரினேட் பண்ணிருக்க பன்னீரை இதல சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு இத ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் பன்னீரை வந்து ஓவர் குக் பண்ணிராதீங்க அப்ப பன்னீர் ரொம்ப ஹார்ட் ஆயிடும் இப்போ நம்ம பன்னீர் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ண அதே ஆயில்ல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போனதும் நம்ம வதக்கி அரைச்சு வச்சிருக்க வெங்காய பேஸ்ட் இதல சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்தنا வெங்காய பேஸ்ட் நல்லா அந்த வெண்ணெயில வதங்கனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம் அதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கனதுக்கு அப்புறமா அடுத்து இதல 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு கலந்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சதும் நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயமும் கேப்சிகமும் இதல சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீரையும் இதல சேர்த்துட்டு கலந்துக்கலாம்
இப்போ நம்ம கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியா வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தணும். சப்போஸ் உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லனா பால் ஆடை எடுத்துட்டு அது கூட கொஞ்சமா பால் சேர்த்து மிக்ஸில நல்லா அடிச்சிட்டு குடியோ இதல சேர்த்துக்கலாம். இப்போ இதல 2 டேபிள்ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு இத கலந்துக்கலாம். இப்போ கடைசியா கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி லீஃப் எடுத்துட்டு கைகளால இது மாதிரி நல்லா கசக்கிட்டு கிரேவில சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடாய் பண்ணி ரெடி ஆயிடுச்சுங்க. இத கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாக்யா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.